வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மூணு கட்டு பிளைன் பிளாக் வச்சு ஹெக்ஸகன் ஷேப் வர மாதிரி கூட கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி தான் போட போறோம். அதுக்காக நான் மூணு கட்டு எடுத்திருக்கேன். இது ப்ராப்பரா மூணு கட்டு ஆகும், கூட நல்லா பெருசா அகலமாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் இதில் வந்து நீளம் அதிகமாக இருக்குது, அகலம் கம்மியாக வச்சு தான் போட போகிறேன். அதுக்கு என்ன அளவு எடுக்க போகிறோன்னா, 10 1/2 அடியில் ஒயர் எடுக்க போகிறோம். இப்போ சென்ட்ரலில் கட் பண்ணி நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒயரு கலையாமல் கிடைக்கும். இதுக்கு வந்து நான் 10 1/2 அடியில் எடுத்துக்கிறேன் ஒயர். 1 1/2 அடி ஸ்கேலில் 5 சுற்று எடுத்து 1 1/2 அடி. 1 2 10 1/2 அடி செக் பண்ணிக்கலாம். 1 2 5 சுற்று 10 1/2 அடி, இன்னொரு 1 1/2 அடி, 10 1/2 அடி. 10 1/2 அடியில் நம்ம ஒயர் வெட்டிக்கலாம். வெட்டிட்டேன். இதில் நீள அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 37 பூ நீளம், 11 பூ அகலம். ஏன்னா 11 பூ அகலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு 4 பூ கூட சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க 11 பூ தான் கேட்டாங்க, அதுக்காக 11 பூ வச்சுருக்கேன். 11 பூ அகலம், 37 பூ நீளம். இப்போ 1 ஒயர் வெட்டியிருக்கேன், இன்னும் 36 ஒயர் வெட்டணும். 36 ஒயர் வெட்டிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். 37 ஒயர் இதில் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது இன்னும் மடிக்காமல் இருக்குது, மடிச்சுட்டு நாம் கூடைய ஆரம்பிச்சுக்கலாம். ஒயர் மடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயரோடு வச்சு பண்ணலாம். நார்மல் பேஸ் தான், நார்மல் பேஸ் போட்டு மேலே 4 லைன் போட்டு அதுக்கு மேலே தான் ஹெக்ஸகன். நம்ம இப்போ இதை இந்த பக்கம் ரன்னிங் ஒயரில் ஆரம்பிச்சுக்கலாம். இதே அளவு கலக்கிறோம். இப்போ வந்து 11 பூ அகலம். அப்போ இது 11 பூங்கையில் ஒத்தப்பட வரிசை, இது சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைனுங்கையில் மேலே 5 லைனு, கீழே 5 லைன் வரும். 5 மேலே இருக்கிற 5 பூக்கள், ஏன்னா இது ரெட்டையாக முடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு ஒயர் மேலே போயிடும், ஒரு ஒயர் கீழே வந்துடும். அதனால 5 பூக்குண்டான அளவு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த 10 1/2 அடி ஒயரில் இருந்து குறைச்சி இந்த ரன்னிங் ஒயர் வச்சுக்கணும். இப்போ இந்த 5 பூக்குண்டான அளவு 16 சென்டிமீட்டரு. 16 சென்டிமீட்டரில் நமக்கு 1 சென்டிமீட்டர் நம்ம அளக்கிறதுல முன்ன பின்னா வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் 1 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி 15 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம வெட்டின 10 1/2 அடி ஒயர்லேருந்து 15 சென்டிமீட்டர் ரெட்டையாக மடித்த 5 1/2 அடி, 10 1/2 அடியை ரெண்டாக மடிக்கும்போது 5 1/2 அடி, 5 1/2 அடியிலேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அங்கேருந்து நான் ஆரம்பிச்சுக்கலாம். நார்மல் நாட் தான் இது, மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா கூட இதுக்கு தனி வீடியோ நான் எப்படி நாட் போடுறதுங்கிறதா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு இந்த நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோ இருக்கு உள்ள. இப்போ இந்த ஒயரை செக் பண்ணிக்கணும், சரியாக இருக்கு, சரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா, ரன்னிங் ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரு இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சோம் இல்லையா, அது வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு புது ஒயர் சேர்க்கும் போதும் நம்ம எந்த ஒயரை வந்து பேஸாக வச்சு போடுறோமோ அந்த ஒயரும் இந்த ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ சரி பார்த்துக்கலாம். ஒரு காக்கு 2 தடவை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சரியாக இருக்குது, 15 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் கம்மியாக விட்டுருக்கோம். இதுதான் ரன்னிங் ஒயர். இந்த கம்மியாக இருக்கிறது தான் ரன்னிங் ஒயர். இது 10 1/2 அடி ஒயர், ரெண்டாக மடித்த 10 1/2 அடி ஒயர். இது 5 1/2 அடி ஒயர். இதே மாதிரி தான் இப்போ இந்த 1 நாட் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நான் 36 பூ ஒயர் சேர்க்கணும். 36 ஒயரு
இதோட சேர்த்து 37 37 ஒயரும் சேர்த்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். 37 ஒயரையும் சேர்த்துட்டேன். இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட் நாட்டு. இந்த ஒயர் வந்து 15 சென்டிமீட்டர் கம்மியாக வச்ச ஒயரு. இது வந்து 10.5 ஒயரு. இது எல்லா ஒயரையும் போட்டு ரெண்டு பக்கம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடு வாலுக்கான ஒயரை இல்லை, அந்த 15 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சோம் இல்லையா, அந்த ஒயர் தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். அதே அளவு இந்த பக்கம் சைடு வாலுக்கு விட்டால் போதும். ஒரு காக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனு நம்ம முழுசாக போட்டாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சைடு வாழ்க்கை நீ தனியாக அளக்க வேண்டியதில்லை, இந்த ஒயரையே நம்ம அளவுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரையே இப்போ ரெண்டாவது லைனு ஆரம்பிக்கலாம். இந்த ஒயரு இந்த ஒயரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு புது ஒயர் சேர்க்கும் போதும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி சரியாக இருக்குது. இது இப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் போட்டு வந்தால் இப்போ இதுதான் சென்டர் லைனு. நம்ம இதை அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்ம மாற்றி போட்டோம்னாக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு அடையாளம் தெரியாது. ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் லைன். இதுக்கு மேலே 5 லைனு, கீழே 5 லைன் போடணும். இதுக்கு நீங்கள் ஹெக்சகன் ஷேப்பில் போடுறது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அம்மாவின் வாழ்நிலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி போடணும். போட்டுட்டு இதே அளவு ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பக்கம் மறுபடியும் சைடு வால் ஒயரை அளந்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பராக மேலே 5 லைன் கீழே 5 லைன் போடணும். நான் வந்து பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பேஸ் போட்டுட்டேன். 37 பூ 11 வரிசை போட்டு முடித்தாச்சு. இது இப்படி நீளமாக இருக்கிறதுனால என்னால் இப்படி ஹோல்ட் பண்ண விரித்து காமிக்க முடியல. இது இனிமேட்டுக்கு இது இப்படி நீட்டமாக வந்திருக்கு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். இதுவும் பிளாக் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பூ விட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். 3 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுடலாம் உள்ள சொருகிறதுக்கு. இப்போ ஆரம்பிச்சிடலாம். நார்மல் நாட்டு வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த பக்கம் வந்து நான் 4 லைனு 4 சுற்று இந்த சாதா நாட்டே போட போகிறேன். அதுக்கப்புறம்தான் ஹெக்சகன் கூட போட போகிறோம். இங்கே ஆரம்பிச்சிட்டேன். இது 2வது பூவில் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே 36 பூ இருக்குது. 36 பூ போட்டுட்டு இந்த கார்னரில் கார்னர் திருக்கணும். அப்புறம் 11 பூ போட்டு கார்னர், மறுபடியும் 37 பூ போட்டு கார்னர், 11 பூ போட்டு கார்னர் திருப்பணும். இந்த 11 பூ போட்டு, ஏன்னா இது ஒரே மாதிரி தான், ஒரே பேட்டர்ன் தான் எல்லா பக்கமும் நம்ம கார்னர் திருப்பத்துக்கு. அதனால் வந்து நான் இந்த 3 பக்கமும் கார்னர் திருப்பிட்டு இந்த இடத்துக்கு கார்னர் திருப்பும்போது எப்படி கார்னர் திருப்புறதுங்கிறதையும் கையோட லேடர் நாட் எப்படி போடுறதுங்கிறதையும் உங்களுக்கு ஒத்துக்காக நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்காக இந்த 3 பக்கமும் நான் போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த இடத்துல 3 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு நம்ம ஆரம்பித்தோம். ரன்னிங் ஒயர் வச்சு இது ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துக்கு கார்னர் திருப்பியாச்சு. அகலத்தில் ஒரு பக்கம் கார்னர் திருப்பியாச்சு. செகண்டு நீளத்தில் கார்னர் திருப்பியாச்சு. செகண்ட் அகலத்தில் வந்து கார்னரில் வந்து நிறுத்தியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் லைனோட லாஸ்ட்டு முடிச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட்டு முடிச்சு இந்த இடத்துக்கு 4வது கார்னர் திருப்புறோம். நம்ம இந்த நாட்டை வந்து லைட்டாக வளைக்கும் போது பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒயரோட சேரும். இந்த ஒயரை அப்படியே நம்ம நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டா இந்த இடத்துக்கு கார்னர் திரும்பிடுச்சு. இதே பேட்டர்னில் தான் 4 பக்கம். மற்ற இடத்துலலாம் அப்படி ஸ்கொயர் மாதிரி தெரியும். இந்த ஒரு இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் தெரியும் கார்னர் திருப்புற இடத்துல. இப்போ நம்ம லேடர் நாட்டை பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட இந்த ஃபஸ்ட் நாட்டை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த நாட் லூப்பை மேலே தள்ளி இந்த லூப்பை மேலே கொண்டு வந்துக்கலாம். இந்த ஆரம்பித்த ஒயரை ஒரு கை விரலில் அப்படி பிடிச்சிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா கலைஞ்சிரும். செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கெல்லாம் இப்படி வந்து உள்ளே இருக்கிற ஒயர் லூஸ் ஆகாது. இந்த ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால நம்ம ஆரம்பித்த இந்த ஒயரு வெளியில் வரப்பாக்கும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சிக்கணும். லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி இந்த லூஸ் பண்ண லூப்பில் இப்படி விட்டு எடுத்துட்டு இந்த லூஸ் பண்ண ஒயரை இந்த புதுசாக ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு நம்ம மேலே இழுத்துடணும்.
இழுத்துட்டு இந்த ஒயர் அப்படியே மேலே இழுத்துடலாம். கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துச்சு, இப்படி இழுத்துட்டு ரன்னிங் ஒயரையும் இந்த பக்கம் உள்ளே இழுத்துடலாம். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் இழுத்தோம் இல்லையா, அதை ரன்னிங் ஒயரையும் இழுத்துடலாம். இந்த 3 இன்ச் ஒயரையும் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துக்கு இப்போ நம்ம லேடர் நாட்டு போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, நம்ம ரன்னிங் ஒயர் உள்ளே தான் இருக்குது. இந்த ரன்னிங் ஒயரை நம்ம எந்த நாட்டில் லேடர் நாட் போட்டோமோ அதுக்கு அடுத்த நாட்டுக்கு ரெண்டு ஒயருக்கு இடையில இப்படி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அடுத்த நாட் போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துலையும் லேடர் நாட் போடணும். இந்த லைனில் பார்த்துட்டு லேடர் நாட் போட வரும்போது இந்த ஒயர் உங்களுக்கு கலண்டு வராது, இதை பிடிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. இப்படி முக்கு திருப்பியாச்சு, நீ எந்த இடத்துலையும் டவுட்டில் நம்ம அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு போட்டு வர வேண்டியதான். ஒரு ஒரு ரவுண்டு முடிவுலையும் லேடர் நாட் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஏறிக்கிறோம். இதில் வந்து நான் 4 வருஷம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். 1, 2 அது லைன் ஆரம்பித்தாச்சு, 3, 4 4 போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹெக்சகன் வந்து போட ஆரம்பிப்போம். இந்த நாலு லைனையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 4 லைன் பேஸ் போட்டு முடிச்சுட்டு இங்கே ஆரம்பித்தோம். நம்ம 2வது நாட்டில் ஆரம்பித்து சுற்றி வந்து லேடர் நாட் போட்டு அதே மாதிரி 4 லைன் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன். இருங்க, 4 லைன் முடிச்சிட்டேன். 1, 2, 3, 4 4 லைன் முடித்தாச்சு. இந்த ரன்னிங் ஒயரு லேடர் நாட் போட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து ஹெக்சகன் ஷேப் வரதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயரை வந்து நம்ம 2-2 நாட் போட்டுக்கிறோம். 2-2 ஒயர் எடுத்து பேரலெல்லாம் போகிற 2 ஒயர் எடுத்து நாட் போடுறோம். இதே மாதிரி சுற்றி வர வரைக்கும் இருக்கிற ஒயரை பூரா 2-2 எடுத்து இப்படி இப்படியே நாட் போட்டு வரணும். நம்ம எப்போ நாட் போடும்போதும் இதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்டை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும், ஏன்னா லூஸ் ஆகிடும். பாருங்கள், நான் காமிக்கிற டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. பாருங்க, இது இந்த அளவுக்கு இருக்குது, இது கொஞ்சம் பல்ஜாக தெரியுது, அதனால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். இப்படி இதே அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டு 10.5 ஒயருங்கிறதுனால ரொம்ப நீளமாக இருக்குது ஒயரு. கொஞ்சம் கூட நமக்கு அரைவாசி வரந்தினியும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்படியே தான் ஃபுல்லாக போடணும் சுற்றி வர. இது இப்படியே போடும்போது என்ன ஆகுனா பார்த்தீங்களா, இப்படி கூட சுருண்டுட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி போய் இப்படி சொருகிக்கும். நம்ம ஒரு ஒரு தடவை எடுத்து போடுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 5 சிங்கிள் நாட் போட்டுட்டு மேலே நம்ம ஹெக்சகன் வர மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு கட்டு, இதே டிசைனில் ஒரு கட்டில் இதே மாதிரி தனி கலரில் தான் போட்டிருக்கேன். ஒரு ஆயுத பூஜை ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போட்டு கொடுத்தோம். ஹெக்சகன் கூட தான் ஒரு கட்டில் போட்டிருக்கேன். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, அதாவது அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டு கூட மற்றபடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து எல்லா கூடையும் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த 6 நாட் போட்டிருக்கேன். 6 நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் சுற்றி வர போடணும். இப்படி நம்ம அடுத்தடுத்து போட்டு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற ஒயரெலாம் எப்படி லூஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு காரணம். 2வது இப்படி சுருண்டுட்டு போயிடும் கூட, அதனால் நம்ம ஒரு ஒரு தடவை எடுத்து போடுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 6 நாட் போட்டேன்னா நான் 5-5 டிவைட் பண்ணி போடுவேன். யூஷுவலாக இப்போ பேசிக்கிட்டே போட்டதில் 1 நாட் எச் ஆயிடுச்சு. டைட் பண்ணிக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம்ல உள்ளே, அதை எடுத்துக்கலாம் மேலே. இது 4 லைன் போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் வந்து சிங்கிள் நாட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இப்போ நம்ம இப்படி குறுக்கால் எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் நாட்டில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இப்படி இந்த அதில் இருக்கிற 2வது ஒயரில் ஃபஸ்ட் நாட் போடணும். இது எல்லா ஒயரையும் அப்படியே போட வேண்டியதுதான். அடுத்த நாட்டில் இருக்கிற 2 ஒயரை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம அப்பைக்கப்போ வந்து நாட்டை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போட்டோம்னாக்கா ஈவனாக இருக்கும் முடிச்சு. ரன்னிங் ஒயரில் இருக்கும்போது ஓரளவுக்கு தான் லூஸ் ஆகும். சிங்கிள் நாட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி போட்டுட்டு வரத்துக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் வளர்த்துறதுல அப்படியே பல்ஜ் ஆயிரும் நாட்டு. ஹெக்சகன் ஷேப் வந்துருச்சு, தெரியுதா, எக்ஸகன்ஸு வந்துடுச்சு. இதே மாதிரி தான் போடும்போது வரும். நம்ம இந்த 2வது நாட் போடும்போது கொஞ்சம் ட்ரையாங்கிளாக வர்றதுனால அந்த இடத்துக்கு முடிச்சு கூராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கையை குத்துற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நிமித்தி விட்டுக்கணும் நம்ம.
சரிங்களா, இப்படி இப்படி நிற்கும். இதை இப்படி அமுத்தி விட்டோம்னாக்கா படிமானம் ஆகிடும். இதே மாதிரி தான் போடணும். அடுத்த வருஷம் போடும்போது என்ன பண்ணோம்னா, இந்த ஹெக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரில் தான் போடணும். இப்படி போடணும். அடுத்தடுத்த நாட்டு ரன்னிங் ஒயரை வச்சு போடும்போது ஹெக்ஸுகன் அங்கே க்ரியேட் ஆகிடும். இப்படி க்ரியேட் ஆகிடும். நம்ம இதுக்கு அடுத்த இது அடுத்த லைன் போடும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனால் இப்போ நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஹெக்ஸுகனுக்கு மேலே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரில் தான் நான் போடணும். அப்போ தான் கூட வந்து ஹெக்ஸகன் நல்லா சேஃபாக கூட பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதுலேயே கூட போடுறாங்க ஒரு சிலர், அது அவ்வளோ வடிவமாக இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. அதுக்காக நான் இப்படி போடுறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கட்டில் போட்டிருக்கேன், அதையும் கூட போய் பாருங்கள். இது வந்து மூணு கட்டில் போட்டிருக்கேன், இதையும் போட்டு பாருங்கள். அந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் லேடர் நாட் போடுறது எப்படின்னும் அடுத்த லைன் எப்படி போடுறதுங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லைனாக ஃபுல்லாக இந்த மாதிரி அஞ்சஞ்சு முடித்தா அஞ்சஞ்சு சிங்கிள் நாட் போட்டு மேலே கையோட ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்துட்டேன். வந்து இதாக கார்னரில் இங்கே ஒரு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதுலேயும் நாட் போட்டாச்சு. இப்போ லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போடுறது எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி இந்த லூப்பை மேலே ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றிக்கிட்டோம். இந்த ரன்னிங் ஒயர் வந்து இப்படி லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி இந்த லூஸ் பண்ண லூப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த அஞ்சரடி ஒயரை இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஒயரை வந்து இது மேலே வச்சு இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டால் லேடர் நாட்டு இங்கே உட்காந்துருது அப்படியே. இப்போ ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் ஃபஸ்ட் லைன் ஹெக்ஸகன் முடிஞ்சுது. சிங்கிள் நாட் போட்டோம், மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு. இப்போ செகண்ட் லைனு ஹெக்ஸகனுக்கு நம்ம போடணும் நாட்டு. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஹெக்ஸகனுக்கு நேராக மேலே இருக்கிற ரெண்டு ஒயர் பார்த்தீங்களா, பேர் பேராக தான் இருக்கும். இன்னும் குழப்பத்துக்கே வேலை இல்லைங்க. இந்த பேர் இங்கே இப்படி இந்த ஹெக்ஸகனுக்கு நேராக மேலே இருக்கிற ஒயரை நாட் போட்டுக்கிறோம். அஞ்சு நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். சிங்கிள் நாட்டு ஹெக்ஸகனுக்கு மேலே இருக்கிற ஒயர் எடுத்து, இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஒயர், இந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற ஒயர் எடுத்து அஞ்சு நாட் போட்டேன். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து மொதல் நாட்டில் ரெண்டுக்கும் நடுவில் எடுத்து இந்த ஒரு ஒயர் இந்த பக்கம் விட்டுட்டு இந்த ஒயர் போடுவோம். கடைசியாக ரவுண்டு முடியும் போது இந்த ஒயர் போட்டுப்போம். இப்போ இங்கே ரன்னிங் ஒயர் அப்படியே மேலே எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே அஞ்சு சிங்கிள் நாட் போட்டு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரெண்டு லைன் ஃபினிஷ் ஆகிடுது. ஒன்று, ரெண்டாவது நமக்கு அப்பைக்கப்போ ஹெக்ஸகன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா கூட போய் இது நல்லா நீளமாக இருக்கிறதுனால சிங்கிள் நாட் போட்டோம்னா இப்படி போய் சுருண்டுக்கும். சுருண்டுக்கும் போது நமக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக நம்ம இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஹெக்ஸகன் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி க்ராஸாக தான் வரும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அடுத்த லைன் போடும்போது இந்த ஹெக்ஸகனுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த ஒயரில் போடணும். இதே மாதிரி தான். இனி நம்ம ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ, கிட்டத்தட்ட 4 அடி ஒயர் இருக்குது எனக்கு, இவ்வளோ நீளம் இருக்குது போடணும். இந்த ஹெக்ஸகன் எத்தனை வரும்னு எதிர்பார்க்குறேன்னா ஒரு 15 வரும். அதாவது 15 செட்டு இந்த மாதிரி போடுற மாதிரி வரும். ரெண்டு ரெண்டு லைனாக ரெண்டு ரெண்டு லைனாக நான் 15 இது போட்டேன்னா எனக்கு 15 ஹெக்ஸகன் வரும். அதுக்கு மேலே இதே மாதிரி 4 தனி லைன் போடணும். அரைக்கூடை அளவுக்கு போட்டுட்டு நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் முழுக்கூடையும் போட்டுட்டு இந்த மறுபடியும் ரன்னிங் ஒயர் வச்சு போட ஆரம்பிக்கும் போது காமிக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஹெக்ஸகன் ஷேப் ஆரம்பிக்கிறத பார்த்தோம். ஹெக்ஸகன் ஷேப் ஆரம்பிச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு பாதி கூட வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் அந்த ஃபினிஷிங் தான் இது. ஆஃப் ஃபினிஷிங்கில் இருக்குது. எத்தனை ஹெக்ஸகன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஹெக்ஸகன் வந்திருக்கு. இன்னும் வந்து இதில் ஒரு 6-7 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இந்த இங்கே கீழே போட்ட மாதிரியே மேலே லைன் போடணும். நான் போட்டுட்டு சொருகு போகும்போது இந்த ஹெக்ஸகன் முடியும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
நாலு லைன் போட்டு முடிச்சு ஹெக்ஸகன் போட ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சுட்டு நாம ஒரு 14-15 ஹெக்ஸகன் போடலான்னு இருக்கேன்னு சொன்னேன். இப்ப எத்தனை ஹெக்ஸகன் இருக்குன்னு பாத்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஹெக்ஸகன் போட்டிருக்கேன். இதோட 15 ஹெக்ஸகன் போட்டு முடிக்கும் போது நமக்கு இந்த ஒரு லைனோட தான் பினிஷ் ஆகுது. இப்ப இந்த லைனோட சேர்த்து தான் நான் நாலு லைனு மடக்கி சொருக ஒரு லைனு மொத்தம் அஞ்சு லைனு. இப்போ ஒரு லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நான் ரெண்டாவது லைன் போடுறேன். ரெண்டாவது லைன் போட்டுட்டு அப்படியே வந்து லேடர் நாட் போட்டு நம்ம கீழே எப்படி நாலு லைன் போட்டோமோ அதே மாதிரி மேற்புறத்துலேயும் நம்ம நாலு லைன் போட்டு ஒரு லைன் மடிச்சு சொருகிறதுக்கு போட போகிறோம். நான் இந்த அஞ்சு லைனையும் போட்டுட்டு கூட எப்படி மடக்கி உள்ள சொருகிறதுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 5 லைன் போட்டுட்டேன். மேலே 4 லைன் தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். 1 மடக்கி சொருகிறதுக்கு இந்த இடத்துக்கு முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் ஒரு 3 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரு எந்த சைடு ட்ராவல் ஆகுதோ அந்த சைடே வந்து நம்ம அதை சொருகி விட்டுறலாம். ரா சைடு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் சொருகிறோம். நம்ம சொருகி விட்டாச்சு. கூட இதோட ஒயரும் முடிஞ்சது. இனிமேட்டுக்கு நம்ம இதை சொருகி விட்டுடலாம். இப்போ வந்து இப்படி இருக்குது. இதுலேருந்து மூணாவது லைனில் இதுதான் ஃபஸ்ட் லைன் நம்ம முடித்த லைனு. இது செகண்டு தேர்டு தேர்டு லைனில் நம்ம இதை இப்படி மடக்கி சொருகிக்கலாம். நான் ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா சொருகிற கஷ்டமாக இருக்குன்னு ஒரு லைன் சொருகி முடிச்சுட்டு இப்படி மடக்கி உள்ள சொருகிக்கலாம். நல்லா இழுத்து விட்டுக்கலாம் டைட்டாக. இதே மாதிரி தான் எல்லா நாட்டும் சொருகணும். இதை வந்து எல்லா பக்கமும் கூட முழுக்கவே ஒரு லைன் ஃபுல்லாக இப்படி சொருகி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒயரு நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவோ இல்லை டிஸ்டர்பாகவோ இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். அதுக்காக நான் இப்படி எல்லா ஒயரையுமே இந்த மூணாவது வரிசையில் இப்படி சொருகி விட்டுருவேன். சொருகி விட்டுட்டு நல்லா இப்படி நம்ம அந்த ஒரு பூ நல்லா உள்ளே மடங்குற மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். சொல்லுங்கள், நான் எல்லா நாட்டையும் சொருகி வச்சுட்டு விட்டுருக்கேன். ஃபுல்லாக கூட முழுக்கவே எல்லா நாட்டையும் சொருகிட்டேன். இந்த நாலு ஒயர் தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம இந்த நாலு லைனில் சொருகி விட்டுட்டு கிராஸாக எந்த பக்கம் நமக்கு ஒயர் ட்ராவல் ஆனால் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குமோ அந்த பக்கம் நம்ம வரிசையை சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டுட்டு சொருகி விட்டோம்னா எதுக்கு கொஞ்சம் ஒயர் நீளமாக இருக்குன்னா அந்த ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டோம்னாக்கா நமக்கு வந்து கூட கொஞ்சம் டெம்பராக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படிங்க இப்படி நல்லா இப்படி இறக்கி இப்படி ஒரு நாட்டு உள்ளே போகிற அளவுக்கு மடித்து விட்டுடலாம். சும்மா முட்டை வச்சுருந்தேன், சொருகி விட்டுருந்தேன், இப்போ தான் இழுத்து விடுறோம். நல்லா ஒரு நாட்டு உள்ளே சொருகிற அளவுக்கு இழுத்து விட்டுட்டு இனி நம்ம போகிற அளவுக்கு சொருகிக்கலாம். சொருகிட்டு நான் கூட வந்து முழுசும் சொருகி விட்டுட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டேன். கூட ஃபுல்லாக சொருகி முடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. கூட இந்த கொடிக்கு கைப்பிடி எப்படி கேட்டிருக்காங்கன்னா இது கொஞ்சம் ஃபோல்ஃபோலாக இருக்குல்ல, அதனால பேலன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் ரொம்ப இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படி மேலேயே போடாமல் கீழேருந்து இப்படி மேலே வரைக்கும் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கைப்பிடி போட்டுட்டு நான் கூடையை டிஸ்பேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு கைப்பிடி போடுறத காமிக்க முடியல. கூட இவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. சிங்கிள் கலரில் நீ டபுள் கலரில் போட்டோம்னா நமக்கு இந்த ஸ்டார் ஷேப் தெரியும். நல்லா இந்த ஸ்டார் ஷேப் தெரியும் நல்லா அப்படி நல்லா. ஆனால் அவங்க வந்து சிங்கிள் கலரில் கேட்டதுனால நான் சிங்கிள் கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.